வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் நான் ஒரு லாங் டைம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருந்தனால திரும்பவும் ஃபீல்டுக்கு வந்து ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இப்போ சொந்தமாக ஒரு ஷாப், சொந்தமாக ஒரு கன்சல்டன்சி ஓனாக போட்டிருக்கேன், சூர்யா பிஸ்னஸ் ஸ்பாட். ஸோ ரீசெண்ட் டைம் நிறையா பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன், நிறையா கார்ஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தேன், நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மேற்கொண்டு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக தான் இன்னொரு புது பிரான்ச், சூர்யா பிஸ்னஸ் ஸ்பாட். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம் தாலுக்கா. ஸோ மேட்டூர் பக்கத்தில் கொளத்தூர் மைசூர் ரோட்டில், ஃபோர் ரோட்டில், அதாவது கொளத்தூர் 4 ரோட்டில் மைசூர் போகிற ரோட்டில் ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா பிஸ்னஸ் ஸ்பாட்னு நம்ம கன்சல்டன்சி அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து கார் வந்து வாங்கிறது விற்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம பிஸ்னஸ் ஸ்பாட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் கார் அவைலபிள் தான். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஷாப் வந்து. ஸோ இன்றைக்கி ஒரு 4-5 கார் வந்திருக்கு, அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான். அடுத்தடுத்து வீக்கில் வந்து நிறையா வண்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்து இந்த சேனல் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. மெம்மேலும் உங்கள் ஆதரவால் தொடர்ந்து வந்து லோ பட்ஜெட் வந்து எல்லார் வீட்லேயும் கார் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸில் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்களுக்காக மட்டும்தான். ஒவ்வொரு வண்டியாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார் பார்த்தோம் அப்படின்னா மாறு சுசிக்கில் 800 பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை. இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஓட்டி பழகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 800 தான். இது ஆர்டினரி ஸ்டேரிங் வண்டி தான். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டிரைவிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த காராக இருந்தாலும் ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு 50 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல கார் வேணும், எனக்கு ஓட்டி பழக இருந்தால் போதும், எனக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு கார் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்பாட்டில் அவைலபிள் தான். 1998 மாடல் 800 A2Z வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் பண்ணி நீட்டாக வச்சுருக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் எங்கே ஆஃப் ரோடாக இருக்கட்டும் ஆன் ரோடாக இருக்கட்டும், செலவை பொறுத்த வரைக்கும் 800 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக வைக்காது. ஒரு நல்ல வண்டி, பேட்டரியெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்கோம். 98 மாடல். ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ளே பார்க்குறவங்க ஒரு நல்ல வண்டி தான், 45 ரூபா தான். இது ஃபிக்ஸர் கிடையாது. என்னோடய ஷாப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், என்றைக்குமே வந்து நான் நெகோஷியேட் பண்ணி தான் கொடுப்பேன். 45 கோட் பண்ணியிருக்கேன். நேராக வாங்க, சீக்கிரம் வர்றவங்களுக்கு வண்டி உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஸோ அடுத்த கார் பார்த்தோம் அப்படின்னா TN28 மாறுதி சுசுகி ஜென்னு. இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதனோட அப்டேட் வெர்ஷன்னா, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதில் கேஸ் டேங்கோடு இருக்குது, 1995 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பக்கா கரண்ட்டில் இருக்குது, வண்டி சூப்பரான வண்டி. ஸோ வண்டி பார்த்தோம் அப்படின்னா 800 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லக்ஸுரியான வண்டி, லாங்க்கெல்லாம் நீட்டாக இருக்கும், சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு லோ பட்ஜெட் தான், இது வந்து ஒரு 78 கோட் பண்ணியிருக்கு, ஃபிக்ஸடு கிடையாது. முன்னப்பின் அனுசரித்து நீட்டாக கொடுக்கலாம், வண்டி சூப்பராக இருக்குது, வாங்க. சீக்கிரம் வர்றவங்களுக்கு வண்டி உங்களுக்கு மிஸ் பண்ணாதீங்க, மாருசிக்கு ஜென். ஸோ அடுத்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா டாடா இண்டிகா. எனக்கு மைலேஜ் நல்லா வேணுங்க, எனக்கு லாங் ட்ராவலுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், எனக்கு மைலேஜ் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இண்டிகா. இண்டிகா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாடா கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேர் எங்கேனாலும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ லாங் ட்ராவலுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இண்டிகா என்றைக்குமே ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். இதனோட மாடல் பார்த்தோம் அப்படின்னா 2012 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது, அலாய் வீல், பவர் ஸ்டேரிங், ஏசி செட்டு எல்லாம் நீட்டாக பக்காவாக வந்துடும், அருமையான வண்டி. இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள், எல்லாம் லெதர் சீட்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்குங்க. ஸோ டர்போ இன்ஜின் உங்களுக்கு பிக்கப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு 5 பேர் ஜெனுவனாக போகணும் அப்படின்னா இந்த இண்டிகா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 2012 மாடல் டாடா இண்டிகா. மைலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், ஃபேமிலி யூஸுக்கு ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. நாளுமே உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும், ஏசி, பவர் ஸ்டேரிங் ஆஸ் வெல் ஆஸ் எல்லாம் நீட்டாக வந்துடும். ஸோ இந்த இண்டிகாவோட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2012 ரெண்டு ஓனர் நான் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 125 தான். இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி கொடுப்பேன், வாங்க. மெக்கானிக்கோடு வாங்க. நீங்கள் இண்டிகா பொறுத்தவரைக்கும் நிறையா பேர் வேலை வைக்கும், நிறைய பேர் சொல்லுவீங்க நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இண்டிகா அருமையான வண்டி. இண்டிகா வேணும் அப்படிங்கிறது நேராக வாங்க, மெக்கானிக்கோடு வந்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு இண்டிகா 2008 மாடல், இப்போ தான் எஃப்சி எடுத்திருக்காங்க, 5 வருஷத்துக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டிகா டிகார் டர்போ இன்ஜின், ஏசி, பவர் ஸ்டேரிங்,
பவர் விண்டோ எல்லாம் நீட்டாக வந்துடும். அலாவில் வராதவங்களுக்கு நார்மல் வீல் தான், ஆனால் வண்டி A2Z பக்கா கண்டிஷனில் நீட்டாக இருக்குது, சூப்பரான வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் 1 lakh தான். இது கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தோம் 95 தான். 5 வருஷம் எப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, வண்டி சூப்பரான வண்டி. மெயின் நம்பர் பாருங்கள், TN38 கோயம்புத்தூர் வண்டி தான். வண்டி நீட்டாக தெளிவாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன வேலை, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டென்ட்டாக இருக்குது, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது கோட் பண்ணிக்க ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 95. ஸோ இந்தியா அருமையான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட்டில் எனக்கு பிஃபோர் 1 lakh நல்ல லாங் ட்ராவலுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த டாடா இண்டிகா, மிஸ் பண்ணாதீங்க. அதே இன்னொன்று இந்தியா கலெக்ஷன் பாருங்கள், இது 2006 மாடல். இது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது, கலர் மட்டும் தான் பிளாக் கலரு, அஸ் வெல் அஸ் வண்டி நீட்டாக இருக்கும். சைடில் வந்து பாருங்கண்ணா, நாலுமே அலாவீல் போட்டிருக்கு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் பக்காவாக இருக்குது. சின்ன சின்ன வேலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அது நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம், இல்லை நீங்களே பண்ணிக்கிற மாதிரி தான் சொல்லுங்கள், நாங்கள் ரேட் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்றோம். 2006 மாடல் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. அலாவீல் இருக்குது, டர்போ இன்ஜின், டாப் வேரியண்ட்டுங்க, டர்போ இன்ஜினுங்க, 2006 மாடல். இதுக்கு நான் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 கோட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியேட்டு தான். ஸோ இண்டிகா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், 3 இண்டிகா அவைலபிள் இருக்குது பாருங்கள். லைனாக 3 இண்டிகா, லோ பட்ஜெட் வண்டி தான், 5 லோ பட்ஜெட் வண்டி தான். ஒரு அருமையான சாய்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட்டில் இப்போ நம்ம பிஸ்னஸ் பார்ட்டில் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் அவைலபிள் தான், எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது. நேராக வாங்க, இந்த லோ பட்ஜெட் வெஹிக்கிள் எல்லாம் நீங்கள் தாராளமாக மெக்கானிக் கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக சர்வே பண்ணி வண்டி உங்களுக்கு சொந்தமாகிக்கிங்க, வாங்க. ஸோ அடுத்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா செவர்லெட் டவேரா. டவேராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி யூஸுக்கும் சரி, லாங் ட்ராவலுக்கும் சரி, சூப்பரான வண்டி. ஒரு 8 பேர் 10 பேர் போகணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செவர்லெட்டில் டவேரா இருக்குது, என்றைக்குமே மார்க்கெட்டில் இருக்கிற வண்டி. ஸோ அந்த மாதிரி வண்டி தான் ஒன்று இப்போ நம்ம சூர்யா பிஸ்னஸ் பார்ட்டில் அவைலபிள். 2008 மாடல், ஓனர்ஷிப் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க, எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காக வச்சுருக்காங்க. டயர் பாயிண்ட் நீங்கள் எந்த இதுவும் பண்ண தேவையில்லை, டயர் நீட்டாக வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உள்ளே வந்து பாருங்கள், இன்டீரியர் மட்டும் பாருங்கள், இல்லை லெதர் சீட்டு போட்டு நீட்டாக தான் வச்சுருக்காங்க. செட்டு ஏசி எல்லாம் பக்காவாக இருக்குது, நீங்கள் மேற்கொண்டு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. A2Z பக்கா கண்டிஷன், ரெட் கார் வண்டி, டவேரா, ஒரு ஜெனூனான லுக்கில் இருக்குது. இதுக்கு கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.50 கோட் பண்ணியிருக்கு, இது ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியேட்டு தான். நீங்கள் நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து ஒரு நல்ல ரேட்டு கொடுக்கலாம். டவேரா வீட்டு யூஸுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. டவேராவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரீமார்க்கெட் இருக்குது, நாளைக்கே வந்து இந்த வண்டி நீங்கள் ரீசேல் பண்ணோம் அப்படின்னு நம்ம பிஸ்னஸ் பார்ட்டு கொண்டு வாங்க, நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம், டவேரா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா அசன்ட். அசன்ட்டில் நிறைய பக்கம் நம்ம டீசல் வேரியன்ட் பார்த்துருப்போம், இப்போ 2 பெட்ரோல் வேரியண்ட்டு நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அசன்ட் பார்த்தோம் அப்படின்னா 2010 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குது, எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குங்க, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, செட்டு எல்லாம் நீட்டாக வந்துடும். ஒரு குரோம் ஃபினிஷில் வண்டி, ஜெனூனாக நீட்டான ஒரு வண்டி. எனக்கு பெட்ரோல் வேரியண்ட்டில் அசன்ட் வேணும் அப்படிங்கிறவங்க கண்ணை மூடிட்டு இந்த வண்டி எடுக்கலாம், சூப்பரான ஒரு வண்டி. இன்டீரியர் பாருங்கள், ஃபுல்லாக லெதர் சீட்டு தான், ஏசி எல்லாம் பக்காவாக இருக்குது, ஆயில் சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்குங்க. செடான் டைப்பில் ஒரு நல்ல லக்ஸுரி கார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அசன்ட் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஜெனூனான ஆப்ஷனாக தான் இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த அசன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2010 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1.25, இது ஃபிக்ஸடு கிடையாது, இதை நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம், வாங்க. ஸோ அப்படியே பாருங்கள் அடுத்த அசன்ட்டு, 2004 மாடல் இந்த அசன்ட்டு, இது சேம் பெட்ரோல் வேரியண்ட்டு தாங்க, தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது, எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. இதுவும் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, செட்டு, ஆஸ்யூஷுவல் எல்லாமே வந்துடும், எல்லா ஒர்க்கும் பார்த்து நீட்டாக வச்சுருக்குங்க. இந்த வண்டி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 88 கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ், 88,000 கோட் பண்ணியிருக்கோம், இது ஃபிக்ஸடு கிடையாது, இது அனுசரித்து கொடுக்குறோம், வாங்க. ஸோ இந்த 2 செடான் டைப்பில் நம்ம மெயின் ப்ளஸ் பாயிண்ட் நான் முன்னாடி வாங்கினா ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நல்ல டிக்கி ஸ்பேஸ் இருக்கிற வண்டிங்க. ஸோ ரெண்டு வண்டியும் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்த 5-seater வெஹிக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா டிக்கி ஸ்பேஸ் அதிகமாக இருக்காதுங்க. இப்போ இந்தியாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கி ஸ்பேஸ் அதிகமாக இருக்காதுங்க. இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிக்கி ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்கும், அந்த ஸ்பேஸ் பாருங்கள், சேம் இதே தான்.
அசண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டிக்கி ஸ்பேஸ் இருக்கும், லாங் ட்ராவலுக்கு நல்லாயிருக்கும், பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஸோ இந்த வண்டியில் பெட்ரோல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக செலவு வைக்காதுங்க, மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதுங்க, வண்டி என்றைக்குமே ஜெனுவனாக இருக்கும். பாருங்கள் நல்ல ஸ்பேஸ், ரெண்டு வண்டியுமே ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. ஸோ லாங் ட்ராவலுக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அசன்ட் ரெண்டுமே பெட்ரோல் வேரியண்ட்டு, ஒன்று வந்து 2010 மாடல், இன்னொன்று வந்து 2004 மாடல். ரெண்டுமே எப்சி இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 125, இதுக்கு 88. ஸோ பிஃபோர் 1 lakh வேணும் நல்ல ஆப்ஷன், இப்போ 1 lakh சம்திங் அந்த வண்டி வேணும் அப்படின்னு இது நல்ல ஆப்ஷன். ரெண்டுமே பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, நீட்டாக தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியேட் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க, இப்போ ரெண்டு அசண்டுமே நம்ம பிஸ்னஸ் பார்ட்டில் அவைலபிள், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா கொளத்தூர்லேருந்து மைசூர் போகிற ரோட்டில் தண்டா நாள் ரோடு அப்படிங்கிற ஸ்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா, ரைட் சைடை பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயின் ரோட்லேயே நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஷோரூமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி பார்க்கிங் சேல்ஸ் விடணும், வண்டி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. உங்கள் வண்டி சேல் பண்ணணும் அப்படின்னாவே நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பெட்ரோல் டீசலோடு அடிக்க வேணாம், எங்கள் ஸ்டாப்ஸே வந்து அதை ஃபில் பண்ணி இங்கே நேராக இங்கே கொண்டு வந்து அவங்க எல்லா வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி நீட்டாக ஜெனுவனாக கஸ்டமருக்கு முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம். இன்னொன்று, வண்டி எடுக்க வர்றவங்க இங்கே ஷோரூம் கமிஷன் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த 3% கமிஷன், 4% கமிஷன் எதுவுமே கிடையாது. இங்கே என்ன ரேட் கோட் பண்ணுறோமோ அதை நெகோஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மறைமுகமாகவோ எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. 2000 கொடுங்க, 3000 கொடுங்கன்னு நம்ம பிஸ்னஸ் பார்ட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் யாருக்கிட்டாலும் கொடுக்க வேணாம், நம்ம இதில் கமிஷன் கிடையவே கிடையாது. வண்டி எந்த ரேட்டோ அந்த ரேட்டு தான். இன்னொன்று, ஃபினான்ஸுக்கு நான் கிளியராக ஒன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஃபினான்ஸ் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கன்னியாகுமரி இருக்கிறீங்க, சென்னையில் இருக்கீங்க, தஞ்சாவூர் இருக்கீங்க, அங்கிருந்தெல்லாம் கால் பண்ணுறீங்க, ஓகே எங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும் அப்படிங்கிறீங்க. நம்ம ஷோரூம் லொக்கேட்டாக இருக்கிறோம் சேலம் மாவட்டம். சேலம் பீப்புள்ஸில் நியர்பை லோக்கல் ஃபினான்ஸ் கிடைக்கும், எல்லா ஃபினான்ஸும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஊரில் ஒரு ஃபினான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸ் இருக்கும், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கிற மாதிரி ஃபினான்ஸ் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கி ஒரு அட்வான்ஸ் போடுங்க, வண்டி உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி வீட்டுக்கே நாங்கள் கொடுக்குறோம், அங்கே வந்து வண்டி ஒப்படைச்சிட்டு அங்கே அமௌண்ட் வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்க் ஃபினான்ஸ் எங்கே கிடைச்சாலும் ஓகே, தாராளமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேலம் மாவட்ட மக்களுக்கு பிரச்சனையே இல்லை, இங்கே லோக்கல் ஃபினான்ஸ் தாராளமாக போட்டுக்கலாம் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு. அதே மாதிரி லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேஷோடு வந்தீங்க அப்படின்னா நல்லா நெகோஷியேட் பண்ணி வண்டி தாராளமாக கொண்டு போகலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் பார்ட்டில் வண்டி விற்கிறதுனாலும் சரி வாங்கிறதுனாலும் சரி என்றைக்குமே ஈஸி தான், எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. வண்டி எவ்வளோ நாள் நிப்பாட்டினாலும் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. மறைமுக கட்டணம் கமிஷன் எதுவுமே கிடையாது. வண்டி என்ன விடுறீங்களோ அதான் உங்களுக்கு அவுட்புட்டு. வண்டி என்ன வண்டி வாங்குறீங்களோ அந்த ரேட் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டு எப்போ இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். இன்றைக்கி கார் எடுக்கணும் அப்படின்னாலே சூர்யா கார்ஸ் நீங்கள் தாராளமாக வரலாம். லோ பட்ஜெட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வண்டியும் இருக்குது. இன்றைக்கி வண்டி விற்கிறனாலும் கொண்டு வாங்க, வாங்குறதுனாலும் வந்து வாங்கிக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனல் வந்து தொடர்ந்து தானே நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க் பெருசாகிடுச்சிங்க. ஸோ கன்சல்டன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா சப்போர்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனல் மூலிமா, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம ஷோரூமையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் நிறையா கார் கொடுக்கணும் அப்படின்னு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.